ராகவன், கேடி ராகவன் மதன் பிரச்சனையில வந்து இந்த நடுவுல இருக்கிற நாத்திக கும்பல்ன்னு சொல்றது, இந்த கருப்பு சட்டைன்றது, இந்த திமுக ஆதரவுன்னு ஒண்ணு ரெண்டு, அப்புறம் இந்த நாம் தமிழர்னு, அதான் அப்படி அந்த இந்து மத விரோதிகள்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஏதோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது இந்த அலப்பறை எப்படி இருக்குடானா, வேலை கையில புடிச்சிட்டாரு அப்படின்னு. யாரு? நம்ம கேட்டியா? வேலை கையில புடிச்சிட்டாருன்றது, நீ வேலை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறது, எத்தனை இடத்துல புடிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் கூட இருக்கிறவன் எத்தனை புடிச்சுக்கிட்டு இருக்கிறான்றது ஒரு இருட்டறைக்குள்ள தான் தெரியும். அது உன் மனசாட்சிக்கு தான் தெரியும். நாங்க வேலை புடிச்சோமா ஆளை புடிச்சோமான அந்த வேலுன்றது உனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. அதாவது உடல் உறுப்புல அவன் நடராஜன், அந்த கருப்பர் கூட்டத்துல சொன்னானே சுசீந்தர் நடராஜனானு, அதாவது உடல் உறுப்புல எல்லாம் கேவலப்படுத்தினே, இதுல உனக்கு கேவலமா தெரியா வேலை பிடிச்சது? அந்த வேலை பிடிச்சதுனாலதான் நீ பிறந்த என்ன, ஏற்கனவே அந்த வேலை பிடிச்சதுனாலதான் நீ இன்னைக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிற. அதனால வேலை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்ல. நீ ஆன்மீக நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் அந்த வேலு. நீ எந்த வேலை நக்கல் பண்றன்றது எங்களுக்கு தெரியும். ஆன்மீக நம்பிக்கை உள்ளவன் வேலு பிடிக்கிறான், ஆண்டவனை வேண்டான், அழகு குத்துறான். உனக்கு எதுக்கு இது கருப்பர் கூட்டம்ன்றது? நீ வந்து ஒரு இருட்டு அறையில இருக்கிறவன், உனக்கு கண்ணு தெரியாது. நீ வந்து ரெண்டாவது உனக்கு கண்ணு தெரியாதவன்றவனு கூட இந்து மதத்துக்கிட்ட மட்டும் வர்ற, நீ அப்படியே அந்த பக்கம் போ. மாற்று மதம், அந்நிய மதம், லோக்கல்ல தாக்குற அந்நிய மதத்துக்காரங்கிட்ட ஏதோ மிஷினரி குரூப்ல பணத்து கணத்தை வாங்கிக்கிறியோ, அலப்பறப்பன்றதுக்கு ஒரு ஒண்ணு சொல்றேன், நாத்திக நாத்திகமான இருக்கணும். உனக்கு நம்பிக்கை இல்லையா, மூடிக்கிட்டு ஓரமா உட்காரு. நீ வந்து இந்து மதத்தை பத்தி சொல்றதோ அதை வந்து கேவலப்படுத்துறன்னு சொல்லி நீ மகிழ்ச்சி அடைகிறதோன்னா நாங்களும் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ இருக்கும். உன் தலைவன் பகுத்தறிவுன்னு சொன்னவங்க கதையெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நோண்டி பார்த்தா எவ்வளவு இருக்கு. அதனால அது வந்து அதோட நிறுத்திக்கினா, இந்த நாத்திக கும்பல அலப்பறைகளை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லது. அடுத்து இந்த அதான், அப்புறம் இந்த அலப்பறைங்களை வந்து அலப்பறையில இருந்து இந்த சூர்பனக சுந்தரவல்லி கூட இந்த வார்த்தை வந்தது, ஆகம விதி பேட்டிதான் கேடி ராகவன் செஞ்சாருங்க. கேடி ராகவன் வந்து ஆகம விதியில செஞ்சாரோ அது சாதாரண விதியில செஞ்சாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா இல்லையா? அதாவது அடுத்தவன் வீட்டுக்குள்ள நீ வந்து மூக்க நுழைக்க வேண்டியதுல, நீ நாத்திகன்னா உன் வீட்டுக்குள்ள பாத்துக்கோ. இங்க நாத்திகம் பேசுற பெரிய பெரிய தலைவருக்கு வீட்லயே பூஜை, பெரிய பெரிய பூஜை நடந்துகிட்டு இருக்கு. சமஸ்கிருதத்துல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. உலகம் பூரா பாக்குற அளவுக்கு அதை வேற டிவி சேனல்ல வேற ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆகம விதிப்படி நடக்கிறோமா இல்ல வேற விதிப்படி நடக்கிறோமான்றதெல்லாம் இந்த நாத்திக கும்பல் சொல்ல வேண்டியதில்லை. அது நம்புறவனுக்கு தான் ஆகமம், நம்பாதவனுக்கு என்ன இருக்கு? இப்பா சந்தோ நல்லது நடக்கணும்ன்றவன் நல்ல நேரம் பார்த்துட்டு போறான். எப்படி நடந்தானுன்ற மாதிரி உன்ன மாதிரி ஆளு நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். உனக்கு வந்து எவன்டா குற்றம் சொல்லலான்ற இதை தேடிக்கிட்டு இருக்கிற. அதனால ஆகமம், வேலு இதெல்லாம் வந்து பேசுறத வந்து இந்த நாத்திக கும்பல் நிறுத்திக்கணும். அப்படி மீறி மீறி பேசினா நாங்க உங்க நாத்திக தலைவர், உங்க நாத்திக